இங்க ஒரு கிளவுன ஒரு சர்க்கஸ்ல அடைச்சு வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த சர்க்கஸோட ஓனர் வந்து டெய்லி இந்த கிளவுனை அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஒரு நாள் வந்து ஸ்டன்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்போது கூட இருக்கிற பொண்ணு வந்துட்டு மேல இருந்து கீழே விழுந்துருவா. அந்த பொண்ணு மூச்சே விட முடியாம இருக்கிறதுனால பக்கத்துல டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. டாக்டரும் பார்த்துட்டு இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்ட்டு சொல்வாரு. ஆனா இந்த கிளவுன் வந்துட்டு அதோட நிறுத்திடல. டாக்டர் கிட்ட இருந்து ஒரு குட்டி வாட்ச் மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து கழுத்துல வச்சு இப்படி பிரஸ் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உயிர் வந்துருது. எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் இல்லாம இறந்து போன பொண்ணே வந்துட்டு இவனால உயிரோட கொண்டு வர முடியுதுன்னா இவன் ரொம்ப பெரிய மெடிக்கல் ஜீனியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போய் ஓனர் கிட்ட நான் இவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருவாரு. ஆனா அந்த டாக்டர் வந்து இவன் என்னோட அடிமை, என் சர்க்கஸ்ல எனக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போயிட்டு கூண்ல அடைச்சு வச்சிருவாங்க. அதோட மட்டும் நிறுத்திராம நீ நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு சாப்பாடு கூட போடாம டெய்லி அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. இவன் வந்துட்டு இந்த மெடிக்கல் எல்லாம் படிக்கிறதுக்கு சில புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான், அந்த புக்ஸையே வந்துட்டு எரிச்சுட்டாங்க. இப்ப அந்த டாக்டர் வந்து அந்த கேஜ் ஓபன் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அந்த கிளவுன் அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு. வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த கிளவுனும் ரொம்ப பெரிய டாக்டரா மாறிடுவாரு.